ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஸ்வீட் போலி எப்படி செய்கிறது பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நான் மினியேச்சர் குக்கிங்கில் நான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து அந்த கட்டைகள் தேவையான கட்டைகள்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து கடலை பருப்பு ஒரு 1 ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்மளோட மினியேச்சர் சட்டியில் வந்து ஊற்றி நம்ம வந்து கடலை பருப்பை வந்து நல்லா வேக வைக்க போகிறோம். ஸோ கடலை பருப்பு வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா இந்த அளவுக்கு வந்து தண்ணியெலாம் வற்றி இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். ஸோ இதை வந்து பருப்பு மத்து வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ண பிறகு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கையிலே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு. அடுத்து வந்து நம்ம போலி செய்கிறதுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மாவை வந்து நல்லா சாஃப்டாக வந்து பிணையணும். ரொம்ப ரஃப்பாக பிணையக்கூடாது. ஸோ நல்லா கொஞ்சம் தண்ணியாக பிசைஞ்ச பிறகு கொஞ்சம் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டான பதத்தில் இருக்கணும். அடுத்து வந்து நம்ம வந்து பூலி செய்ய ஆரம்பிச்சிருவனே தான். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மைதா மாவை எடுத்துகிட்டு மைதா மாவை லைட்டாக வந்து நான் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. தட்டின பிறகு கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஸ்டஃபிங், கடலை பருப்பு ஸ்டஃபிங்கை வந்து வச்சுட்டு அந்த கார்னர்ஸை எடுத்து நம்ம சென்டருக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி வந்து ஃபோல்டிங் பண்ணணும். ஃபோல்டு பண்ண பிறகு அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியில் வர அளவுக்கு பேக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கையில் வந்து எண்ணெயை தடவிட்டு ரெண்டு பக்கமும் எண்ணெய் தடவிக்கோங்க. கவரை வந்து இந்த மாதிரி கீழே ஒரு கவர் மேலே ஒரு கவர் வச்சுட்டு இந்த மாதிரி கையிலே வச்சு தட்டினீங்க அப்படின்னா சூப்பராக வந்து போலி வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் கவர்லேயே. அவ்வளோதான், நல்லா தட்டியாச்சு. இப்போ கவரை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம தட்டி வச்சுருக்கேன் போலியை எடுத்து நம்ம அப்படியே நம்ம வந்து கடாயில் போட்டுற வேண்டியதான். போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு திருப்பி போட்டு ரெடி பண்ணிடுங்க. சூப்பரான போலி வந்து ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். போலி எப்படி வந்துச்சுன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மினியேச்சர் குக்கிங் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.